வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் கீ ரைஸ் வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் கூட எக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இது போல் ஏதாவது நான்வெஜ் கிரேவி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீல்ஸ் மேக்கர் கிரேவி கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த கீ ரைஸ் வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் பண்ணலை, குக்கரில் தான் வந்துட்டு எப்படி செய்யணும் சொல்லி காட்ட போகிறேன். நெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வறுத்து விட்டுக்கிறலாங்க. இப்போ கொஞ்சமாக திராட்சை வந்துட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த திராட்சை வந்துட்டு பலூன் மாதிரி பெருசாக உப்பு வர அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்துட்டு ஓரமாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேங்க. 2 பிரிஞ்சி இலை வந்துட்டு பிச்சு போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு நறுக்குனது இதில் சேர்த்துடலாங்க. இப்போ 1 நிமிஷம் கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் வந்துட்டு 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இதில் எண்ணெய்லாம் சேர்க்கலைங்க, நான் நெய் தான் சேர்த்துருக்குறேன். 1 கைப்பிடி அளவுக்கு இதில் புதினாத்தலை சேர்த்துக்கலாம். 2 கப்பு அரிசி வந்துட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். பாசுமதி ரைஸில் செய்யும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜீரக சம்பாவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது லைட்டாக 1 நிமிஷத்துக்கு அந்த நெய்யிலே கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு 1 கப்புக்கு 1/2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இது போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இது போல் 1 கொதி வரட்டுங்க. 1 கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 1 விசில் வர்ற மாதிரி விட்டுறலாங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 விசில் வந்து அந்த விசிலெல்லாம் கேஸ் அடங்கிடுச்சுங்க. பாருங்கள் ரைஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக உடையாமல் சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த திராட்சை வந்துட்டு நம்ம சாப்பிடும் பொழுது கடிப்படுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கீ ரைஸ்க்கு அந்த முந்திரி திராட்சை சேர்க்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.